உலகம் மங்கையர் உலகம் மங்கையர் உலகம் இது மங்கையர் உலகம். இந்த நிகழ்ச்சி ஒரு பொக்கிஷ பெட்டகம் மாதிரி. அதை திறந்தாக்க எத்தனை நல்ல விஷயங்கள் நாம் கற்றுக்கிறோங்கிறது உங்களுக்கு புரியும். இன்றைக்கி மிகச்சிறந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க போகிறோம். என்னது அது? பொக்கிஷத்தை திறந்தாச்சு, பார்ப்போம். அனைவருக்கும் இனிய வணக்கம். வாழ்க்கையில் நாம் எல்லாருமே வெற்றியை எட்டி பிடிக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவோம். வெற்றியை நாம் எட்டி பிடிக்கணும் அப்படின்னா நாம் எட்டி வைக்க வேண்டிய எட்டு முக்கியமான விஷயங்களை பற்றி தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். முதல் விஷயம், நம் மீது, நம் ஆற்றல்களின் மீதும் திறமைகளின் மீதும் நாமே அவநம்பிக்கை கொள்ளாமல் சந்தேகப்படாமல் இருப்பது. நம் மீது நாமே அவநம்பிக்கை கொள்ளும் பொழுது, சந்தேகப்படும் பொழுது நம்முடைய வெற்றி வாய்ப்பு என்பது மெல்ல தள்ளப்பட்டுக்கிட்டே இருக்கு. உண்மையான தோல்விகளை விட நாம் வெற்றி பெறுவோமா மாட்டோமா அப்படிங்கிற சந்தேகங்கள் தான் பல சமயங்கள் நம்முடைய கனவுகளை நனவாக்காமலேயே தடுக்குது. ஏதாவது ஒரு விஷயம் செய்யும் பொழுது நமக்குள்ள ஒரு சந்தேகமோ அல்லது அவநம்பிக்கையோ எட்டி பார்க்கும் பொழுது நாம் என்னன்னு நினச்சிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் இவ்வளவு தூரத்தை நாம் தொடர் முயற்சியால் கடந்து வந்திருக்கோம் அப்படிங்கும் பொழுது நாம் எட்ட நினைக்கும் உயரத்தையும் இதே மாதிரியான ஒரு விடாமுயற்சியை விடாப்பிடியாக நாம் பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா நாம் தொடர் நினைக்கும் தூரத்தை நிச்சயம் நம்மால் தொட்டுட முடியும் அப்படின்னு நாம் நினைக்கணும். அதையே நாம் நம்பவும் ஆரம்பிக்கணும். நமக்குள் எழும் அந்த அவநம்பிக்கையையும் சந்தேகத்தையும் நாம் நீக்கிடணும் அப்படின்னா நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உடனடியாக செயலில் இறங்குவது. அடுத்தது நெகட்டிவ் திங்கிங். நமது எண்ணங்களை பொறுத்து தான் நமது வாழ்க்கை என்பதே அமையும். எனது வாழ்க்கை என்பது நிச்சயம் நல்லபடியாகத்தான் அமைந்திருக்கிறது. என் வாழ்க்கையில் நடக்கப்போவது எல்லாமே நல்ல விதமாகத்தான் நடக்கும்னு நாம் ஆணித்தரமாக நம்பும் பொழுது நெகட்டிவ் திங்கிங் என்பதே நம் மனதிற்குள் தோன்றாமலேயே இருக்கும். அடுத்தது தோல்வி பயம், அட்டிக்கி ஃபோபியா அப்படின்னு இந்த தோல்வி பயத்தை சொல்லுவாங்க. வெற்றிக்கான முதல் படி எது தெரியுமா? தோல்விதான். ஒவ்வொரு விஷயத்தை நாம் செய்ய முற்படும் பொழுதும் நமக்குள்ள நாம் என்னன்னு சொல்லிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, தோல்வியை கண்டு இனி நான் பயப்படப் போவதில்லை, எத்தனை தோல்விகள் வந்தாலும் இனி நான் துவளப்போவதில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒவ்வொரு செயலிலும் நாம் இறங்கும் பொழுது இந்த தோல்வி பயம் என்பது நமக்குள்ள வராமலேயே இருக்கும். அடுத்தது நம்மை பற்றியும் மற்றவர்களை பற்றியும் குற்றம் குறை கூறுவது. இப்படி குற்றம் குறை கூறிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நாம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு என்பது குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இந்த உலகத்தில் 100% பர்ஃபெக்டான நபர் என்பவர் யாருமே கிடையாது. எல்லார்கிட்டேயுமே சின்ன சின்ன குறைகள் என்பது இருக்கத்தான் செய்யும். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய குறைகளையும் சரி, மற்றவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய குறைகளையும் சரி, பெரிதுபடுத்தாமல் நம்மையும் மற்றவர்களையும் நாம் அப்படியே ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே வாழ்க்கையில் பாதி வெற்றியை நாம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னு தான் அர்த்தம். மற்றவங்களை நாம் எப்படி பார்க்குறோமோ அப்படித்தான் மற்றவர்களும் நம்மை பார்க்க ஆரம்பிப்பார்கள். ஸோ யார்கிட்டேயுமே எந்த விதமான ஒரு குறையையும் நாம் பார்க்காம இருக்க பழகிட்டோம் அப்படின்னாலே நம்மக்கிட்டேயும் மற்றவங்க அந்த குறைகளை பார்க்க மாட்டாங்க. குறைகளோடு நம்மை அப்படியே நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது மற்றவர்களும் நம்மை அப்படியே ஏற்றுக்கொள்ள ஆரம்பிப்பார்கள். அடுத்தது நெகட்டிவ் செல்ஃப் டாக். வாழ்க்கையில் நாம் பெறும் வெற்றியையும் தோல்வியையும் நான் அப்படிங்கிற, அதாவது ஐ ஆம், நான் ஒரு அப்படிங்கிற இரண்டு வார்த்தைகளுக்கு பிறகு நாம் உபயோகிக்கும் வார்த்தைகள் தான் தீர்மானிக்கின்றன. நான் ஒரு உற்சாகமான பேர்வழி அப்படின்னு நமக்குள்ள நாமே சொல்லிக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக என்றைக்குமே ஒரு உற்சாகமான நபராகத்தான் நாம் இருப்போம். நான் ஒரு போரான பேர்வழி அப்படின்னு நமக்குள்ளே நாமே சொல்லிக்கிட்டோம் அப்படின்னா
நிச்சயமா ஒரு போரான பேர் வழியாகத்தான் நாம மாறிப்போவோம். நம்மை பற்றி நாம் எப்படி சொல்லிக்கொள்கிறோம் என்பது முக்கியமாக நமது வெற்றியையும் தோல்வியையும் நிச்சயமாக தீர்மானிக்கக்கூடிய சொற்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. அடுத்தது தள்ளி போடுவது. எதையுமே நாளைக்கு செய்யலாம், அப்புறம் செய்யலாம் அப்படின்னு தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா வெற்றியும் நம்மை விட்டு தள்ளி போய்கிட்டே இருக்கும். நிறைய சமயங்கள் நாமையே நிறைய வேலைகளை செய்வதில் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சமயங்கள் நாம் என்ன பண்ணியிருப்போம், இந்த ஒரே நாளில் நிறைய வேலைகளை நாம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி நாம் லிஸ்ட்டு போட்டிருப்போம். ஆனால் அந்த ஒரு நாள் என்பது நிறைய சமயங்கள் நடக்காமலேயே போயிருக்கோம். இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, ஒரே நாளில் ஏகப்பட்ட வேலைகளை செஞ்சு முடிக்கணும்னு நாம் எடுக்கும் தீர்மானம்தான். இந்த ஒரே நாளில் இத்தனை வேலைகளையும் நாம் செஞ்சு முடிக்கணும்னு வச்சுக்காம, ஒரு வாரத்துக்குள்ள இத்தனை வேலைகளையும் நாம் செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு பெரிய வேலைகளை சின்ன சின்ன வேலைகளாக பிரித்தெடுத்து நாம் செய்ய பழகிட்டோம், நம்மளுடைய மைண்டுக்கு அப்படி ஒரு கமாண்டை கொடுத்துட்டோம் அப்படின்னாலே எந்த வேலையையுமே நாம் தள்ளி போட மாட்டோம். அடுத்தது எந்த ஒரு முயற்சியையுமே பாதியோடு விட்டுவிடுவது. வாழ்க்கையில் நான் பல தோல்விகளை சந்தித்திருக்கிறேன், அதனால்தான் நான் ஒரு வெற்றியாளனாக மாறினேன் அப்படின்னு பேஸ்கெட் பால் பிளேயரான மைக்கேல் ஜோர்டான் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். நமக்கு ஏதாவது முயற்சியில் ஒரு சிறு தோல்வி வந்துட்டா கூட இனி நான் முயற்சிக்க போவதே இல்லை அப்படின்னு நாம் எண்ணிக்கு அந்த முயற்சியை பாதியிலேயே விடுறோமோ அப்போதான் வெற்றி தன்னோட முகவரியை நமக்கு சொல்லி கொடுக்க மறந்துடுது. ஸோ தொடர்ந்து முயற்சி, எத்தனை தோல்வி வந்தாலும் பரவாயில்ல, தொடர்ந்து நான் முயற்சி எடுத்துக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு நாம் எப்போ சொல்லிக்கொள்கிறோமோ அப்போதான் வெற்றியை நாம் எட்ட நினைக்கும் தூரம் என்பதும் சற்று குறைவாகி கொண்டே இருக்கும். கடைசியான விஷயம், ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீப்புள் ப்ளீஸராக இல்லாமல் இருப்பது. அது என்ன பீப்புள் ப்ளீஸர் அப்படின்னா, மற்றவர்களுக்கு பிடித்தா மாதிரி நான் வேலை செய்யணும், மற்றவர்களுக்கு பிடித்தா மாதிரி நான் பேசணும் அப்படின்னு, மற்றவர்களுக்கு பிடித்தா மாதிரி நம்முடைய செய்கைகளையும் சொற்களையும் நாம் மாற்றிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மால் ஒரு வெற்றியாளராக நிச்சயமாக உருவாகவே முடியாது. வெற்றியை எட்ட நினைக்கணும் அப்படின்னா நாம் எட்டி வைக்க வேண்டிய 8 வழிமுறைகளை இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் வெற்றியை நாம் தொடணும் அப்படின்னா நாம் பின்பற்ற வேண்டிய 8 விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். அதுவரை நன்றி, வணக்கம் நேயர்களே. உடலில் உயிர் உள்ளவரை உப்பு அவசியம் தேவை அப்படின்னு பழமொழியிலேயே சொல்லியிருக்கிறாங்க. உடலில் உயிர் உள்ள வரையில் உப்பு அவசியம் தேவை. நம்ம உப்பே இல்லாமல் சாப்பிட்டோம்னாக்க உடம்புல தெம்பு இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன அந்த உப்பில் அத்தனை என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏதோ ஒன்று இருக்கிறதுனால தானே சொல்கிறாங்க. அறு சுவையில் கூட இந்த உப்பு இல்லைனாக்க வாயில் வைக்க முடியாது இல்லைங்களா. உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் நிறைவாக பெற்று அறு சுவை உண்டி போல வாழ்க்கை சுவையாக அமையணும்னு வாழ்த்துறோங்க. வணக்கம்.